In December 2023, the News Minute reported from the ground during the Thoothukudi floods. We covered the flood-affected regions of Srivaigundam and Kailpattinam. But there were many other places in the district where we couldn't reach due to total wreckage. One such place is Eral. See, these guys worked for 15 years to build whatever house that you don't see here. யாருமே வரல எங்களை தேடி. ஏற்கனவே இப்போ வீடுகள்லாம் இடிஞ்சிட்டு உளுந்துட்டு யாரும் இன்னும் பார்க்க வரல. அதனால நீங்க காலி பண்ணி போங்க, காலி பண்ணி போங்கன்னு சொன்னா நாங்க எங்க போறது? ஆனா இப்போ வந்து இந்த எலெக்ஷன் ஓட்டி வராங்க, தெருவில் வந்து யாருமே நாங்கள் ஓட்டு போட மாட்டோம். இந்த தேர்தலுக்கு மட்டும் யாராவது உள்ளே வரணும், நாங்களாம் வாய் பேசணும் தான் வச்சுக்கிட்டு இருக்கோம். எல்லாருமே மொத்தமாக அப்படி தான் இருக்கும். வாய் பேசணும் வந்து இந்த தெருவில் வந்து என்ன ஏன்னு கேட்கும்போது வாய் திறக்கணும் தான் எல்லாருமே மொத்தமாக உட்காந்துட்ருக்காங்க. நீங்கள் கட்டி கொடுத்தா நான் வீட்டுக்கு போக முடியும். வீடு கட்டி கொடுத்தீங்கன்னா நான் வீட்டுக்கு இருப்பேன். நாங்கள் வெளியே இருக்கணும். பெட்டிஷன் கொடுத்துருக்கோம், எந்த ஆக்ஷனும் இல்லை. எந்த ஆக்ஷனும் இல்லை. சிஎம் செல் வரைக்கும் பெட்டிஷன் கொடுத்துருக்கோம், எந்த ஆக்ஷனும் இல்லை. I am in Satyanagar in Eral of Thoothukudi district. Behind me is Tamrabarni River. This region is one of the worst affected in 2023 floods. Their houses were damaged and their things were lost. But still they haven't received any help from the district administration. Now the people are in real anger that they have decided not to cast their votes in coming elections. More than 60 families residing in Satyanagar for the last 50 years do not have title deeds for their houses. According to them, that is why they are not provided with any help after floods. They survived on flood relief provided to them as food and other essentials by some organizations. Apart from losing what they had, they are also facing threats of eviction. இந்த ஏரியா விட்டு உடனே காலி பண்ணணும், நாங்கள் இடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி இந்த வெள்ளத்தை கூட வேணும். ஒரு கட்சிக்காரங்களும் அரசியல்வாதம் யாருமே வரல, ஒரு வார்டு மெம்பர் கூட வரல. காயில் பண்ண சாய்மார் பிரியாணி சோறு பாய் பெட்ஷீட் எல்லாம் கொண்டு வந்திருந்தது அவங்க தான். ஆனால் இப்போ வந்து இந்த எலெக்ஷன் ஓட்டி வராங்க, தெருவில் வந்து யாருமே நாங்கள் ஓட்டு போட மாட்டோம். இந்த ஜனங்கள் இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியாது. மொத்தம் 62 வீடு இருக்கு, 62 வீட்டுக்காரங்க இருக்காங்க. 62 வீட்டுக்காரங்களுக்கும் ஆதரவு கிடையாது, 62 வீட்டுக்காரங்களும் ஆதரவு கிடையாது. The families here are daily wage workers. The houses are made of mud and most of them are partially ruined by the floods. தெருல யார் வந்து பார்க்க வந்தா ஒருத்தருமே பார்க்க வரல. நாங்க ரொம்ப கஷ்டதான் மட்டும். தண்ணி பார்க்க வரவங்க ஓட்டி கேட்கறதுக்கு மட்டும் வீடு வீடா வந்து ஓட்டி கேக்கிட்டு போனாவே அதோட சரி. இந்த பக்கம் எங்களுக்கு தண்ணி விழுந்திருக்கு, வீடு இப்படி இடிஞ்சு இந்த அந்த உங்க வீடுலாம் வீடு தனியா விழுந்துட்டு அந்த வீட்டுக்கு யாருமே வந்து எட்டி பாக்கியும் வரல, ஒருத்தருமே வரல. இப்போதைக்கு எங்ககிட்ட சோத்துக்கு தவிர வேற எந்த வழியுமே எங்கிட்ட கிடையாது. பார்த்துக்கோங்க, ஒரு நாள் வேலைக்கு போனால் சாப்பாடு, மறுநாள் வேலைக்கு போனால் எங்களுக்கு அதுவும் கிடையாது. பார்த்துக்கோங்க, இருக்கிறத வச்சு சாப்பிட்டுட்டு நாங்கள் இருக்கோம். அந்த இதில் தான் நாங்கள் வெளில வந்தனாலேருந்து அப்படி தான் இருக்கோம். பார்த்துக்கோங்க, எங்கிட்ட வேறு எதுவுமே கிடையாது. Even other regions of Eral that were affected by floods have not yet recovered from the flood impact. This is Ganeshpuram of Eral. Around 150 families live here in the banks of Tamrabarani. The people here belong to the community of Kattanaika of scheduled tribes. This is also a worst affected region in December floods. Many houses were totally damaged here and not yet reconstructed. 23 houses were totally destroyed in Ganeshpuram region, while several other houses were partially damaged. Some of the families who lost their houses received compensation, but it is not enough to find temporary accommodation and basic necessities. Petition கொடுத்துருக்கோம், எந்த ஆக்ஷனும் இல்லை. எந்த ஆக்ஷனும் இல்லை. சிஎம் செல் வரைக்கும் பெட்டிஷன் கொடுத்துருக்கோம், எந்த ஆக்ஷனும் இல்லை. இல்லை, they can do whatever they want with that 1 lakh or that 10,000 rupees. The 10,000 rupees is definitely not enough for them. 1 lakh is also not enough. So the government, if the collector or whoever the approval authority, let them say, okay, proceed. Then they can apply for that scheme and then start the foundation and get the rest of the money. This is the request from these people. See, these guys worked for 15 years to build whatever house that you don't see here. Right? There are snakes coming in, there are this rat coming in. See, we gave groceries, they didn't have stove to cook. Then we gave dress materials. Now the dress materials are eaten up by the rats, right? And they cannot sleep because there is river and there is all these farming places. So the snakes enters just like that. And there are a lot of kids here, and it's not safety at all. So the government has to do at least something for their physical safety now. At least put a tent.
Around 15 families who have lost their houses have been living in these temporary sheds for last 4 months. In this coming elections, all they seek is a secure place to stay. I revisited the flood-affected regions of Thoothukudi this election season. I have learned that the lives of the people haven't changed since the wreckage of the floods. Many of them haven't rebuilt their homes. Some of them have decided to boycott elections. As the Lok Sabha elections approach, we reporters at the News Minute and News Laundry are on ground bringing you such stories. For this, we need your support. Head on to News Laundry website and contribute to our election fund. You can choose a project of your choice. Support independent media in this important election year. This election season, your right to choose puts you at the heart of it again. We'd like to be your eyes and ears. Choose the journalism and media that serves democracy and you. Simply log on to newslaundry.com/2024 election fund and choose an amount of your choice for the reports of your choice.